வணக்கம். இன்றைய செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. நான் செலினா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 8 நாட்கள் அமலாக்கத்துறை காவல். 15 நாட்கள் காவல் கோரிய நிலையில் 8 நாட்கள் அனுமதி அளித்தது சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். செந்தில் பாலாஜியிடம் மருத்துவமனையிலேயே விசாரணை நடத்த அறிவுறுத்தல். அமலாக்கத்துறை காவலில் செந்தில் பாலாஜிக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் நீதிமன்றத்திடம் முறையிடலாம் என்றும் உத்தரவு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, முத்துசாமிக்கு கூடுதல் இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஒப்புதல். கடும் எதிர்ப்புக்கு பணிந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்ப்பு. குற்றவியல் வழக்கை சுட்டிக்காட்டி பரிந்துரையை ஏற்க மறுப்பு. செந்தில் பாலாஜியை அமைச்சராக தொடரக்கூடாது என்று ஆளுநர் கூறுவதை ஏற்க முடியாது. யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என முடிவு செய்யும் உரிமை முதலமைச்சருக்கே உள்ளது என்று தலைவர்கள் கண்டனம். பருவமழை தொடங்குவதற்கு முன்பு முக்கிய திட்டப்பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அவதூறாக பேசுவதா? மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எச்சரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 3 நாட்களில் பைபாஸ் அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை முந்தைய சிகிச்சை அளிக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து கோவையில் பொதுக்கூட்டம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பாஜக அரசை கண்டித்து உரை. மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 1000 புதிய பேருந்துகள் வாங்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. 500 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய டெல்லி போலீசார் நடவடிக்கை. புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சட்டப்பிரிவுகள் மாற்றம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை 8 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அவரை 15 நாட்கள் தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் இன்று நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்தார். செந்தில் பாலாஜியை 8 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அவர் அனுமதி அளித்தார். இன்றிலிருந்து 23ஆம் தேதி மாலை வரை செந்தில் பாலாஜி சிகிச்சை பெறும் மருத்துவமனையிலேயே விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மருத்துவமனையில் இருந்தவாறு காணொலி வாயிலாக ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் இந்த தகவலை நீதிபதி தெரிவித்தார். அப்போது அமலாக்கத்துறை காவல் வழங்கக்கூடாது என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். திரு செந்தில் பாலாஜி அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த மனு நேற்று விசாரணை முடிந்தது. இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதி அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து 8 நாட்கள் அமலாக்கத்துறை காவலிலே வைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீதிபதி அவர்கள் இந்த உத்தரவிலே சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து மருத்துவமனையில் தான் இருக்க வேண்டும். மருத்துவமனையிலிருந்து அவர் எங்கும் வெளியிலே கொண்டு செல்ல முடியாது. அப்படியே உயர்நீதிமன்றம் வந்து என்ன அந்த மருத்துவம் வந்து செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அங்கேயே அவர் இருப்பார். அங்கே மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி அந்த அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொள்ள முடியும் என்றும் சொன்னார். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமாயின், இல்லை வந்து இந்த உத்தரவை காட்டி அமலாக்கத்துறை
ஏதாவது ஒரு தொல்லையோ தொந்தரவோ கொடுக்கும் என்றால் உங்களை மீண்டும் நாட வேண்டி இருக்கும் என்று சொன்னோம். எப்பொழுது வேண்டுமானாலும் நாடலாம் என்றும் அந்த அனுமதியையும் கொடுத்திருக்கிறார். ஜூலை 23ஆம் தேதி மாலை செந்தில் பாலாஜியை காணொலி வாயிலாக ஆஜர்படுத்த நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதி அல்லி தெரிவித்துள்ளார். இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கை வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு வருமான வரித்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து அமைச்சரவை இலாக்கா மாற்றம் தொடர்பான பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதேவேளையில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதை ஏற்க மறுத்துள்ள ஆளுநருக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை என தகவல் வெளியானது. இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இலாக்கா மாற்றம் தொடர்பான முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதே சமயம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வார் என்ற பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்துவிட்டார். குற்றவியல் நடைமுறைக்கு ஆளாகி நீதிமன்ற காவலில் இருப்பதால் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது என ஆளுநர் கூறியுள்ளார். ஆளுநரின் இந்த முடிவுக்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. வழக்கு இருந்தாலே அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என எந்த சட்டத்திலும் இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார். ஒருவர் தண்டனை பெற்றால் மட்டும்தான் அவர் பதவி வகிக்க முடியாது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களிடம் இருந்த துறையை 2 அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு முழு உரிமையும் உண்டு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருடைய அதனுடைய உரிமைகளில் தலையிடுவது தவிர்க்க வேண்டும். பருவமழை தொடங்குவதற்கு முன்பே முக்கியமான திட்டங்களை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாநில வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அதிக நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் முத்தான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் திட்டங்கள் எதிர்பார்த்த காலகட்டத்திற்கு முன்பே செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்பதற்கு கலைஞர் 100 உயர் சிறப்பு மருத்துவமனை ஒரு உதாரணம் என்று குறிப்பிட்டார். இதுபோன்று பல திட்டங்கள் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், அவற்றில் சில திட்டப்பணிகளில் தொய்வு இருப்பதாக கூறினார். எனவே பருவமழை தொடங்கும் முன்பே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். பருவமழை தாண்டிய பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அடுத்து வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடத்தை விதிகள் போன்ற சூழ்நிலைகளால் பணிகளின் முன்னேற்றம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலை உள்ளது. எனவே ஏற்கனவே தலைமைச் செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியபடி உங்களுக்கு திட்டங்களை விரைந்து முடிக்க வரவிருக்கின்ற 4-5 மாதங்களே வாய்ப்பான காலமாக உங்களுக்கு உள்ளது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. ஆகவே சரியான திட்டமிடுதலோடு உரிய வழிகாட்டுதலுடன் திட்டங்களை நீங்கள் அணுகினால் வரவிருக்கின்ற 4-5 மாதங்கள் மாநிலத்தினுடைய பொற்கால வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட வலுவான காலங்களாக மாறும் என்பது உறுதி. தேசிய அளவில் முதலிடம் பிடிப்பது மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் தலைசிறந்து விளங்க இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசு துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அவதூறாக பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி, மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்று திமுக எச்சரித்துள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோ குறித்து விமர்சனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவதூறு கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்.
அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, அமலாக்கத்துறை அதிகாரி போல பழனிசாமி பேசியுள்ளதாக விமர்சித்தார். சோதனையை பற்றி திமுக கவலைப்படவில்லை என்றும், அதிகாரிகள் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அவர், தங்கமணி வேலுமணி வீட்டில் சோதனை நடந்தபோது அமித்ஷாவை சந்தித்தது ஏன் என பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பினார். பழனிசாமி கூறிய அவதூறு கருத்துகளுக்கு மன்னிப்பு கோராவிட்டால் வழக்குகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்கள் மடியிலே கனமில்லை, எங்களுக்கு பயமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் இன்னும் கோர்ட்டு படியிட்டு ஏறுவதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். ஸ்டார்ட் ஆகிவிட்டது. நீதிமன்றத்தின் வாயிலாக வழக்கில் நடத்த இருக்கிறோம். ஆக திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு தொண்டனை காப்பாற்றுவது ஒரு கடமை. எப்படி அமித்ஷா கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர், நரேந்திர மோடி ஹோம் மினிஸ்டராக நியமிக்கிற அதிகாரம் ஜனாதிபதி மோடிக்கு இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து ஹோம் மினிஸ்டராக அவரை போடல, மினிஸ்டர் வித்வுட் போர்ட்ஃபோலியோன்னு போட்டிருக்கோம். காரணம் என்றால், அன்லெஸ் அண்ட் அன்டில் ப்ரூவ்ட் இஸ் இன்னசென்ட், குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் குற்றவாளி. அதிமுகவினர் மீது திமுக தொடுத்த அனைத்து வழக்குகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளதாக ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டார். அதிமுகவினர் மீதான வழக்குகளுக்காக பாஜகவின் மிரட்டல்களுக்கு அடிபணிந்து மாநிலங்களவை எம்பி பதவியை விட்டுக் கொடுத்தவர்தான் பழனிசாமி என்றும் ஆர் எஸ் பாரதி விமர்சித்தார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த விழுப்புரம் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அவருக்கு ஜாமீனும் வழங்கிய நீதிபதி மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் அளித்துள்ளார். கடந்த 2021 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது, சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பாதுகாப்பு ஆலோசனை என்ற பெயரில் பெண் எஸ்பியை காரில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் பெண் அதிகாரியை மிரட்டிய செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனையும் சிபிசிஐடி போலீசார் வழக்கில் சேர்த்தனர். விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அரசு தரப்பில் 68 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் ராஜேஷ் தாஸும் கண்ணனும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிபதி புஷ்பராணி, ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை மற்றும் 20,500 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதம் மட்டும் விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்றாவது எதிரி வந்து இதாசா பிரிவு 354A கீழ் குற்றவாளி என்றும், அவங்களுக்கு வந்து அந்த பிரிவுக்கு வந்து 3 வருட சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தாங்க. அதே மாதிரி வந்து பிரிவு 4 தமிழ்நாடு பெண்கள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து குற்றவாளின்னு தீர்மானித்து ரூபாய் 10,000 அபராதம் விதித்து இந்த சிறை தண்டனையை வந்து ஏக காலத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரிவு 341 உடன் இணைந்த 109 வந்து 500 ரூபாய் அபராதம் விதித்தும், பிரிவு 506(1) வந்து விடுதலை செஞ்சும் A1 வந்து பண்ணிட்டாங்க. A2 பொறுத்த வரைக்கும் பிரிவு 341 ஈதாசாவுக்கு ₹500 அபராதம் விதிச்சாங்க, 506(1) வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ராஜேஷ் தாஸ் தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்று ஜாமீன் வழங்கிய நீதிபதி விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசமும் வழங்கியுள்ளார். இதில் வந்து நாங்கள் எங்கள் தரப்பில் இருக்கிற எல்லா எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா மெட்டீரியல் எவிடன்ஸும் கொடுத்துருக்குறோம். இந்த ஆவணங்கள் அடிப்படையாகவும் நடந்த சூழல்கள் அடிப்படையாகவும் நாங்கள் மேல்முறையீட்டு மனு வந்து தாக்கல் பண்ணுவோம். எங்கள் தரப்பு இருக்கிற நியாயமான விஷயங்களை வந்து மேல்முறையீட்டு நீதிபதிக்கிட்டே நாங்கள் எடுத்து வைப்போம். 1 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கணும். அதுதான் நீதிபதி, அதுதான் சட்டமுறையும் அதுதான். அதனால் 1 மாதத்துக்குள்ளார நம்ம வந்து இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வந்து அறிக்கை செய்யணும். இந்த விவகாரத்தில் கடந்த 2021 பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரி அப்போதைய டிஜிபி திரிபாதியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ராஜேஷ் தாஸ் மற்றும் பெண் அதிகாரியை மிரட்டி கார் சாவியை பறித்த செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் எஸ்பி கண்ணன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பின்னர் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கிண்டியில் மாணவ சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தியும், தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை பாதிக்கும் வகையில் பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவை நடத்தாமல் தமிழ்நாடு ஆளுநர் ரவி காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவர் அணி, இந்திய மாணவர் சங்கம், திராவிட மாணவர் கழகம் உள்ளிட்டவை அடங்கிய கூட்டமைப்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. 500 மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அவர் ஆளுநராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து பட்டமளிப்பு விழாக்களையே நடத்தாமல் புறக்கணித்து மாணவர்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை கண்டித்து உடனடியாக ஆளுநர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல அவர் பட்டமளிப்பு விழாவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள அறிஞர்களையோ முக்கிய அமைச்சர்களையோ அழைப்பதற்கு பதிலாக சனாதனம் பேசக்கூடிய சனாதனவாதிகளை, வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து நடத்துவது தான் முனைப்பு காட்டுகிறார். எனவே இதை கடுமையாக கண்டிக்கிறது திமுக உள்ளிட்ட இந்த மாணவர் கூட்டமைப்பு. பாஜகவின் ஏஜென்ட் போல ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்திய மாணவர்கள் ஆளுநர் ரவி வெளியேற வேண்டும் என்று முழக்கமிட்டனர். சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 3 இருதய அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஓமந்தூரார் மருத்துவமனையில் பிளட் தின்னர் சிகிச்சை முடிந்துள்ளதாகவும், இன்னும் 3 அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அந்த பிளட் தின்னர் வந்து ஒரு 3-4 அதை நிறுத்தினால்தான் அந்த பிளட்டு ப்ளீடிங் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தீர்வு கிடைக்கும். அது முடிந்ததற்கு பிறகுதான் இந்த ஆப்ரேஷனுங்கிறது பண்ண முடியும். அந்த வகையில் இன்று காலை நாங்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களோடு பேசினோம். பிளட் தின்னரை நேற்றுக்கு நிறுத்திட்டோம். இன்னொரு 4-5 அப்புறமா அவருடைய அந்த ரத்தப்போக்கு சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்து விட்டு உடனடியாக அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளவிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரிசி கொம்பன் யானை நலமுடன் இருப்பதாகவும், யானையின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் யானை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் விடப்பட்டது. யானையின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக வனத்துறை சார்பில் யானையின் கழுத்தில் ரேடியோ காலர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் களக்காடு முண்டந்துறை சரணாலயத்தில் உணவு தண்ணீர் இன்றி யானை சிரமப்படுவதாகவும், அதனை கேரளாவின் மதிகட்டாஞ்சோலை தேசிய பூங்காவில் விட வேண்டுமென ரெபக்கா ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரிசி கொம்பன் யானை நலமாக இருப்பதாகவும், யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் யானையை எங்கு விட வேண்டுமென நிபுணத்துவம் பெற்ற வனத்துறையினரே முடிவு செய்வார்கள் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் அரிசி கொம்பனை ரவுடி போல இழிவாக சித்தரித்து செய்திகள் வெளியிடுவதை தடை செய்ய கோரிய மனுவையும் நிராகரித்த நீதிபதிகள் அதனை தனி வழக்காக தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அறிவுறுத்தினர். செந்தில் பாலாஜியின் இலாக்காக்களை மாற்றும் பரிந்துரையை ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்க மறுத்துள்ளதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இலாக்காவை மாற்றும் அதிகாரம் முதலமைச்சருக்கு மட்டுமே இருக்கும் சூழலில் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஆளுநர் செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளனர்.
உண்மையிலேயே இந்த ஆளுநர் அவர்கள் வழக்குகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை ஆளுநர் ஒத்துக்கொண்டிருந்தால் இவர் பிஜேபிக்கு முதல்ல எழுதிட்டோம். இந்த 78 பேரில் 33 அமைச்சர்கள் அவங்க மீது வழக்கு இருக்குது, அவங்கள இடுங்கன்னு சொல்லி ஆளுநர் எழுதியிருந்தார்னா அதில் அர்த்தம் இருக்குது. தேவையில்லாமல் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் எல்லாம் இந்த தமிழக அரசினுடைய அதிகாரங்களிலெல்லாம் தலையிட்டு ஒரு பிஜேபியினுடைய ஏஜென்ட்டை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஒரு கொள்கையை பரப்புரை செய்கிறீர்கள், நாங்கள் ஒரு கொள்கையை பரப்புரை செய்கிறோம். மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கொள்கை எடுபடும், அவ்வளவுதான். நீங்கள் அதற்கு வந்து கொள்ளைப்புற வழியாக வந்து பின்புறமாக வந்து புறவாசல் வழியாக வந்து ஒரு தாக்குதலை ஒரு மாநில அரசின் மீது தொடுத்தால் அது நிற்காது. ஏன்னா இது ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை அல்ல, இது வந்து ஒரு ஃபெடரல் சட்டம். தமிழ்நாட்டிலே இந்த ஆளுநர் இருக்கிற வரையிலே ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் பாலடிக்க முடியுமோ, இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் சீர்குலைப்பதற்கு முயற்சிக்க முடியுமோ, அதற்கு மத்திய சர்க்காருடைய பிஜேபியினுடைய உளவாளியாக பிஜேபியினுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யார் அமைச்சராக இருக்கணும், யார் அமைச்சராக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அதிகாரம் ஆளுநருக்கு எங்கே இருக்கு? யாரை அமைச்சராக வச்சுக்கலாம் வச்சுக்க வேண்டாம் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் இந்த அமைச்சருடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சருக்கு தான் இருக்க தவிர இவருக்கு அந்த அதிகாரமே இல்லை. ஆகவே நான் நீக்கணும்னா நீக்கணும் என்ன சாஹிப், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா அல்லது கவர்னருடைய ஆட்சியா இங்கே நடக்கிறது? ஆகவே இப்படிப்பட்ட போக்கு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அமைச்சரவையில் யார் அங்கம் பெற வேண்டும், யார் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர் முதலமைச்சர் தான். அவர் யாரை பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு பதவிபிரமாணம் செய்து வைக்க வேண்டிய வேலை ஆளுநருடைய வேலை. அமைச்சர்களை தீர்மானிப்பது, அமைச்சர்களுக்கு எத்தகைய துறைகளை ஒதுக்குவது என்பதை தீர்மானிப்பது முதலமைச்சருக்குள்ள சுதந்திரம், அதிகாரம். அவர் பரிந்துரைப்பதை அப்படியே அங்கீகரிப்பது ஆளுநரின் கடமை, அதுதான் இதுவரையில் பின்பற்றப்பட்டு வருகிற மரபு. ஆனால் இவர் அதை மறுதலிக்கிறார் என்றால் திமுக அரசோடு நேரடியாக மோதுவதற்கு தயாராகிவிட்டோம் என்று இந்திய ஒன்றிய அரசு இதை ஆளுநர் மூலமாக உணர்த்துகிறது என்று கருத வேண்டியிருக்கிறது. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த பிபர்ஜாய் புயல் கரையை கடந்தது. புயலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் சேதங்களை சரி செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. ஜூன் 6 தேதி உருவான பிபர்ஜாய் புயல் அரபிக்கடலில் 10 நாட்கள் நிலை கொண்டிருந்தது. இதற்கு முன்னர் கஜா மற்றும் கியார் புயல்கள் 9 நாட்களை தாண்டி நிலை கொண்டிருந்தன. அதனை தற்போது பிபர்ஜாய் முறியடித்துள்ளது. இந்த புயல் குஜராத்தின் ஜக்காவு பகுதியில் நள்ளிரவில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 115 முதல் 125 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. பின்னர் வலுவிழந்த புயல் ராஜஸ்தான் நோக்கி நகர்ந்துள்ளது. இதனால் அந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது பலத்த காற்று வீசியதால் 1000 மேற்பட்ட மரங்கள் வேரோடு முறிந்தன. மின்கம்பங்கள், வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. மேலும் காற்றில் மணல் கலந்து வீசியதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 1,00,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். புயலின் தாக்கம் 1,00,000 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு இடங்களில் பெட்ரோல் பங்குகள் கடுமையாக சேதமடைந்தன. புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து காந்திநகர் அதிகாரிகளுடன் அந்த மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆலோசனை நடத்தினார். சேதமடைந்த சாலைகள், கம்பங்களை சரி செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. புயலின் காரணமாக அகமதாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. புயலில் சிக்கி பாவ் நகரை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை மகன் உயிரிழந்தனர். அவர்கள் ஆடுகளை பாதுகாப்பதற்காக சென்றபோது புயலில் சிக்கி உயிரிழந்தனர். 23 பேர் காயமடைந்ததாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 24 கால்நடைகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான போக்சோ வழக்கு நீக்கப்பட்டதற்கு சிறுமியின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமே காரணம் என்று மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்திய மல்யுத்த வீராங்கனைகளின் புகாரின் பேரில் பாஜக எம்பி மீது வழக்கு பதிந்திருந்த டெல்லி போலீசார் நேற்று அங்குள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் பெண்ணை மானபங்கப்படுத்துதல், மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அதே நேரத்தில் பிரிஜ் பூஷன் மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சாக்ஷி மாலிக், இளம் வீராங்கனையான சிறுமியின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியே பிரிஜ் பூஷன் மீதான போக்சோ வழக்கு நீக்கப்பட காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். சிறுமி மஜிஸ்ட்ரேட் முன்பு வாக்குமூலம் அளித்திருந்த போதே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் போக்சோ வழக்கை திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் சாக்ஷி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மேலும் பல வீராங்கனைகள் புகார் அளிக்க முன்வந்திருப்பார்கள் என்றும் அப்போது கூறினார். தங்களது பிற கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிய பிறகு இப்பிரச்சனையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம் என்றும் சாக்ஷி மாலிக் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர், மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் மறைமுக ஏல முறையில் பருத்திக்கு விலை நிர்ணயம் செய்தனர். குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7,080 ரூபாயும் குறைந்தபட்சமாக 5,800 ரூபாய்க்கு ஏலம் கேட்கப்பட்டது. வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து குறைந்த விலைக்கு ஏலம் எடுப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கவர்மெண்ட் வந்துட்டு 63 ரூபா 40 காசு சிசியோட விலை, சிசியும் வந்து எடுக்கல. ஆனால் கம்பல்சரி ரேட்டை பார்த்தீங்கன்னா 54 ரூபா தான் வருந்துருக்கு. ஆனால் ஒரு ஆளுக்கு 70 ரூபாயும் ஒரு ஆளுக்கு 56 ரூபாயும் 54 ரூபாயும் இப்படி ரேட்டை போட்டிருக்காங்க. இதற்கு காரணம் வந்துட்டு மில் அதிபர்களை லோக்கலில் உள்ள ஏஜென்ட்டுங்க உள்ளே வராமல் அதை தடுக்கிறதுனால எங்கள் விவசாயிகளுக்கு இது ஒரு நஷ்டமாக ஏற்படுது. பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். எருமை மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அவற்றின் வளர்ப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாநிலத்திலேயே முதன்முறையாக திருவள்ளூரில் எருமை திருவிழா நடைபெற்றது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தை பிடிக்க உறுதுணையாக இருப்பது புரதம், கொழுப்பு உள்ளிட்ட சத்துகள் நிறைந்த எருமை பாலாகும். எருமை மாடுகள் மூலம் மொத்த தேவையில் 50% பால் கிடைக்கிறது. ஆனால் கலப்பின பசு மாடுகளின் வரத்து அதிகரிப்பால் வீடுகளில் வளர்க்கப்படும் எருமை மாடுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் எருமைகளின் வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக செங்குன்றத்தை அடுத்துள்ள ஆயலச்சேரி கிராமத்தில் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் எருமை திருவிழா நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியாக நடைபெற்ற அணிவகுப்பில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட எருமைகள் இடம்பெற்றன. இவற்றில் சிறந்த 10 எருமை மாடுகள் மற்றும் 10 எருமை கன்றுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு பால் குடுவை, கொள்கலன், தாது உப்பு கலவை மற்றும் ஊட்டச்சத்து தானியங்கள் வழங்கப்பட்டன. எருமை மாடுகள் வளர்ப்பில் ஊரக பெண்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் விதமாக கால்நடை வளர்ப்பு பயிற்சி மற்றும் கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் சுவையூட்டிய பால், இனிப்பு தயிர், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதேபோல மாட்டுக்கு தேவையான 13 தீவன பயிர் விதைகள், மாதிரிகள், 16 எருமை இனங்களின் படங்கள், நோய் தடுப்பு தொழில்நுட்பங்கள், மாடுகளை தேர்வு செய்யும் முறை பற்றிய தகவல்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. எருமை வளர்ப்பில் சில சிக்கல்கள் உள்ளது. அதில் ஒன்று, எருமை கன்றுகளின் இறப்பு மிக அதிகமாக இருக்கும். பிறகு எருமை கருமையாக உள்ளதால் இந்த கோடையில் இந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அதனால் அதை உற்பத்தி குறைந்துவிடும். பிறகு எருமைகள் பசுவை போல் சினை பிடிப்பதில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எருமைகள் மீது உள்ளது. ஆனால் இதற்கெல்லாம் எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்று பண்ணையாளர்களுக்கு விளக்கமாக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பண்ணையாளர்கள் படித்து பயன்பெறும் விதமாக
எருமை வளர்ப்பு மற்றும் எருமை பால் கொண்டு தயாரிக்கும் பொருட்களை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு விற்பனைப்படுத்த வேண்டும் போன்ற தகவல்கள் அடங்கிய ஒரு பயிற்சி கையேடும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மினரல் மிக்சரியெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலாம் கொஞ்சம் கிட்டக்க இருந்தால் நல்லாயிருக்கு சார். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் வந்து கேட்டால் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ ஒரு மாடு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கூப்பிட்டு போக முடியல. எதுனா ஒரு வண்டி வச்சு தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சிரமம் சார். ஆனால் வந்து பக்கத்தில் டாக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணால் கால் பண்ணாலோ எது பண்ணாலும் வராங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு கூட முடியல. 7 கிலோமீட்டருக்கு வந்து மாடு ஓட்டிட்டும் போக முடியாது. குறைஞ்சபட்சம் வந்து போனோன்னா ஒரு மாடுக்கு 1500 ரூபாய் ஏற்றிட்டு போனால் தான் அங்கே போய்ட்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்து வர முடியும். அந்த செலவினுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இங்கேயே டாக்டர் வரைச்சி கொடுப்போம். அவங்க வந்து ஒரு 500 தன்னோட கேட்பாங்க, பெருசாக வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து மாடு இறப்பு திடீர்னு வந்து இறந்துட்டு போய்டும் சார். ஒன்றும் பண்ண முடியாது. மாடு நோய் வந்து கோமாரி, தொண்டடைப்பான், பால் இழப்பு, மடி நோய் இதெல்லாம் வரும் கண்டிப்பாக. பால்வள தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்களும் விவசாயிகளும் கண்டுகளித்துள்ளனர். எருமைகளிடம் இருந்து கிடைக்கும் பாலை தனியார் நிறுவனங்கள் மட்டுமே வாங்குவதாக கவலை தெரிவித்த விவசாயிகள் அவற்றை அரசும் செய்வதுடன் மாடுகளுக்காக நடமாடும் மருத்துவ சேவையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சன் செய்திகளுக்காக திருவள்ளூரில் இருந்து லோகநாதன். 12 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போடி மதுரை இடையிலான ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் போடியிலிருந்தே சென்னைக்கு முதன்முறையாக ரயில் சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கொண்டாடினர். தேனி மாவட்டம் போடி முதல் மதுரை வரை மீட்டர் கேட்ச் ரயில் பாதைகள் இருந்தன. இதனை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி 2010 தொடங்கியது. இதனால் அந்த வழியாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. தினசரி இயக்கப்படும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் போடி, தேனி, மதுரையைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் இந்த வழித்தடத்தில் போடியிலிருந்து ஏலக்காய், தேயிலை, காபி உள்ளிட்ட பொருட்கள் வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. ரயில் சேவை நிறுத்தத்தால் அந்த பணிகளும் பாதிக்கப்பட்டது. எனவே போடி மதுரை வழித்தடத்தில் நடந்த பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. முதல்கட்டமாக மதுரையிலிருந்து தேனி வரையிலான 75 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. எனவே அந்த வழித்தடத்தில் முன்பதிவில்லாத தினசரி பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதனை கடந்த ஆண்டு மே மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து போடிநாயக்கனூர் வரையிலான எஞ்சிய 15 கிலோமீட்டர் தூர வழித்தடத்தில் பணிகள் நடந்து வந்தன. மொத்தம் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வந்த பணிகள் சமீபத்தில் முழுமையாக நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து அங்கு சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடைபெற்றது. மக்களின் பெருவாரியான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு போடியிலிருந்து மதுரைக்கு தினசரி ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக போடியிலிருந்து மதுரை வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு வாரத்தில் 3 நாட்கள் அதிவிரைவு ரயில் சேவையை இயக்க இந்திய ரயில்வே அனுமதி அளித்ததன் பேரில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை சென்று பின்னர் அங்கிருந்து போடிக்கு ரயிலிலோ பேருந்திலோ செல்ல சுமார் 2.5 மணி நேரமாகும். தற்போது இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் இது பெரும் வசதியாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். போடி சென்னை ரயில் சேவையை வரவேற்கும் வகையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பொதுமக்கள் இதனை கொண்டாடினர். சன் செய்திகளுக்காக சௌந்தர்யா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.